பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன குடு, இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏன் பவி இப்படி பண்ற? கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன், எதுவும் பேசாம என் கூட வந்துரு. ஹாதி ப்ளீஸ் என்ன விட்டு. என்ன பவி பேசுற? நீ எப்படி எங்க இருந்துக்கோ நான் விட்டுற முடியும்? எனக்கு வேற வழி தெரியல. ஏன்லாம் காரணம் கேட்காத, சில உணர்வுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன வரதால் நான் இருக்கேன், சீதாமா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உட்கார்ந்து பேச வேண்டியதானே நீ. நீ இருக்கிற நிலைமையில என்ன நினைப்புல உன் பாட்டுக்கு வந்த? இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க உனக்கு எப்படி தோணுச்சு? நான் அங்க இருக்கிறத விட இது ஒன்னும் பெரிய ரிஸ்கா தெரியல எனக்கு. கடவுள் எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரவிட மாட்டாரு. எனக்கு நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும், அதுதான் வேணும். நாங்க அங்க இருந்தா யாருக்குமே நிம்மதி இல்லையே. எப்படி தனியா உன்ன நரமசமா விட்டுட்டு நாங்க நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறேன்? வாசிகத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு நீ இப்படி கிளம்பி வந்தா முட்டாளா நீ. ஏம்பவே இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கற? வாசகி சித்தி சொன்னதுக்காக நான் வரல, ஜோசியர் சொன்னாருல. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல. நம்புற மாதிரி தானே எல்லாமே நடக்குது. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏற்கனவே அனுபவிச்சதெல்லாம் போதும். நீ சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் லிங்க் பண்ணி உன்னை நீயே குழப்பிக்கிற, கொஞ்சம் நிம்மதியா இரு. இல்ல ஆதி, மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, உயிர் போய் திரும்ப வந்துச்சு. அடுத்து மனோ விஷயம், அதெல்லாம் மனசுக்கு நெருடலா இருந்துச்சுதான், ஆனா காட்டிக்காம தான் இருந்த. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சைட்டுக்கு போனா அங்க வேலைக்காரங்க பிரச்சனை பண்ணத பார்த்தல. எல்லாத்துக்கும் மேல சீதம்மா கீர்த்தி அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களும் என்னால பாதிக்கப்படுறத சகிச்சுக்க முடியல. பவி ப்ளீஸ் ரிலாக்ஸ், நான் சொன்ன கேளு. அரவிந்தோட ட்ரீம் ப்ராஜெக்ட பாக்குறதுக்கு அப்பா எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தாரு, நீ தான் பார்த்தல. உனக்கு குழந்தை எப்ப பிறக்கும் எப்ப பிறக்கும்னு நாங்க எல்லாரும் உன்ன விட ஆசையா ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உனக்கு புரியலையா? எல்லாம் புரியுது, ஆனா ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. அத பொய்யன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி மாமா எங்களை தனியா அனுப்பி வச்சிருந்தா இவ்ளோ வந்திருக்குமா? பைத்திய மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. இப்ப என்ன உனக்கு? அந்த ஜோசியர் சொன்னது தானே உனக்கு பிரச்சனை. அவர் கூட்டிட்டு வந்த முன்னாடி நிறுத்துறேன், அவர்கிட்ட என்ன கேளு. என்ன பாக்குற? அது அவர்கிட்ட என்ன கேளு, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு நீ அப்புறமா முடிவு பண்ணு. அவர் சொன்னதை அவரே எப்படி மாத்தி சொல்வாரு? அவர் மாத்தி சொல்றாரோ மாத்தாம சொல்றாரோ அவரை நான் கூட்டிட்டு வரேன், நீயே அவர்கிட்ட கேளு. ஓகேவா? உனக்கு அவர் தெரியுமா? அந்த கவலை உனக்கு எதுக்கு? நீ வெயிட் பண்ணு, நான் அவரை கூட்டிட்டு வரேன். அவரோட வீடு வந்து உங்க வீடு எங்க இருக்கு? இது பக்கத்துலதான் தம்பி, அந்த தாண்டவராயன் கோவில் இருக்குல்ல அங்கதான் இருக்கு தம்பி, நான் போயிடுவேன் தம்பி. இல்ல இருங்க, ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவேன், நீ வெயிட் பண்ணு. அது வரைக்கும் இங்கதானே இருப்ப, எங்கயும் போயிட மாட்டியே. இருப்ப, நீ போ. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நீ சத்தியம் பண்ணு. போக மாட்டேன்னா போக மாட்டேன். நீ சத்தியம் பண்ணு. இவ்வளவுதான் நீ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? போயிட்டு வா. உன்னை நம்புறேன் பவி, ஆனா உனக்கு இழந்துட கூடாதுங்கிற பயம் அதை விட எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு பேர் ஒன்னும் அவநம்பிக்கை இல்ல, அன்பு. இந்த குடும்பம் உன் மேல வச்சிருக்கிற அன்பு.